திருப்பியும் வந்து ஒரு காலத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டையா இருந்தது. அந்த கம்யூனிஸ்ட் கோட்டையை உடைச்சு பிஜேபி அங்க உள்ள புரிஞ்சுக்கிறத நம்ம பாக்குறோம். 2018 அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த 5 வருடம் ஆட்சி செய்த அந்த இன்குபன்சி ஃபேக்டர், ஆன்டி இன்குபன்சி போன்ற விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து இந்த தேர்தல் களம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது போன வாட்டி வந்து அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் தனியாக போட்டி போட்டாங்க. அப்புறம் வந்து பிஜேபி ஐபிஎஃப்டிங்கிற ஒரு லோக்கல் பார்ட்டி அவங்களோட சேர்ந்து பிஜேபி போட்டி போட்டாங்க. அது அப்படி ஒரு முன்னுரை போட்டி இருந்தது. இந்த வாட்டி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதே சமயம் பிஜேபியும் ஐபிஎஃப்டும் கூட்டணியில் இருக்காங்க. மூணாவதா ஒரு புது பிளேயர் வந்திருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இங்க அந்த பார்ட்டியே வந்து கொஞ்சம் பிரச்சனை வெற்றியை வந்து தடுக்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்றாங்க. துப்கா மூத்தான ஒரு பார்ட்டி, அது வந்து திரிபுராவில் பழங்குடியினர் அதிகம் இருக்காங்க. அந்த பழங்குடியினரோட ராஜாவா இருந்த ஒருத்தர், அந்த பழைய ராஜா வந்து அவர் வந்து அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த பார்ட்டி துப்கா மூத்தான ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டி வந்து அவங்க வந்து இன்னும் தனி மாநிலம், மாநிலத்துக்குள்ளே ஒரு மாநிலம் கேட்கறாங்க. அதிக அதிகாரம் மிக்க மாநிலம், பழங்குடியினருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வழங்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னாடி அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த துப்கா மூத்தா பார்ட்டி வந்து இப்போ நிச்சயம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் கவுன்சில் ஏரியாவில் மட்டுமே ஒரு 70 MLAக்கள் இருக்காங்க. அந்த 70 MLAக்கள் போன வாட்டி பிஜேபி வந்து 10 MLAக்கள் அந்த இடத்துல வின் பண்ணாங்க. இந்த வாட்டி அந்த 70 MLAக்கள் இருக்கிற பகுதியில் துப்கா மூத்தா தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. எந்த அணிக்கும் ஆதரவான ஒரு அலையங்கள் இல்லை. ஆக்சுவலாக அந்த பிஜேபிக்கு ஆதரவான அலையங்கள்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு ஆதரவான அலையினால மக்கள் வாக்குறுதிகள் மட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸும் கொடுத்த வாக்குறுதி வந்து ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு நாங்கள் மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கிட்டத்தட்ட 1 லட்சம் கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோர்ட்டு உத்தரவால் பாதிக்கப்பட்ட 10,000 ஆசிரியர்களுக்கு மறுபடியும் வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயங்கள். அதே மாதிரி பிஜேபி வந்து மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூட்டர்கள், செல்போன்கள் கொடுக்கறது, சிலிண்டர்கள் கொடுக்கறது, அப்புறம் வருமானத்துக்கு குறைவாக இருக்கிற குடும்பங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் 50,000 டெபாசிட் பண்றது போன்ற வாக்குறுதிகளை பிஜேபி கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி வாக்குறுதிகள் இருந்தால் கூட இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 28 இடங்களில் போட்டி போறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஓட்ட பிரிச்சு பிஜேபி வெற்றிக்கு வழிவகுப்பாங்கன்னு அங்க இருக்கிற காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இந்த 5 வருட காலத்துல வந்து பிஜேபி நடுவில் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டையும் மாற்றிருக்காங்க. சில பிஜேபி எம்எல்ஏக்கள் விலகியும் காங்கிரஸ்லையும் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல மாநில தலைவராக இருக்கிற அந்த சுதீப் ராய் பர்மன் அவர் வந்து பிஜேபியில இருந்து வந்தவர் தான். ஆக்சுவலா அவர்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்காரு. ஸோ இப்படிதான் இருக்கும்போது நிச்சயமாக அந்த பிஜேபி போட்டுன்றது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். யாருக்கும் ஆதரவான ஒரு வேலை இல்லாததுனால தேர்தலுக்கு அப்புறம் வந்து சுத்தா மூட்டா எவ்வளவு இடங்கள் வாங்குறதோ அது காங்கிரஸ் கம்யூனிஸ்டனுக்கு ஆதரவு அளிக்குமா இல்லை பிஜேபிக்கு ஆதரவு அளிக்குமான்றதை பொறுத்து தான் யார் ஆட்சி அமைப்பாங்கன்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு முடிவுகள் வந்து தீர்மானம் எந்த கருத்துக்கும் தீர்மானமான முடிவுகளை சொல்லக்கூடிய லெவலில் இல்லைன்றதான் நம்ம பார்க்குறோம் தான்.